வணக்கம், வாழ்வாளம். நான் உங்கள் முருகப்பெருமான். இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு குரூப் வந்திருக்கு. அதுல ஒருத்தர் தான் நம்ம சுதீர் என்கிற சுப்பிரமணியன். ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்து பேசுவோம். தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆறுல இருக்கார். செவ்வாய் ராகு கனெக்ஷன் இருக்கடா. நான் கூட நாகரகம் போனால் செவ்வாய் தான் கும்பிட சொன்னாங்க. நாலாவது படிக்கும்போது இந்த குபேரன் கோவில் போனேன். ஏழாம் இடங்கிறது செவ்வாய். உன் லைஃப்பை உன் லைஃப் பார்ட்னர் நீ தான் டிசைட் பண்ணு. இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள் வீடு சொல்கிறவங்கள நீ கல்யாணம் பண்ணுவியானா கஷ்டம். உங்கள் லைஃப் பார்ட்னரை உங்கள் வீட்டில் யாராவது பார்த்தா ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதை டிசைட் பண்ணுறது நீயாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது பார்ட்னர், ஏழாம் இடங்கிறது வந்து நம்மளுடைய கனெக்ட். அப்போ வந்து ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீ தான் முடிவு பண்ணுவேன். உனக்கு தேவையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அப்படிங்கிறது. மூணாம் இடம் நெருங்கிய ஃப்ரெண்டு. ஏழாம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், ஒரு தொழிலில் பார்ட்னர்ஷிப் இது வைக்கணும், இதை நம்ம பண்ணணும், எல்லாமே டிசைட் நீயாக தான் இருக்கும். டிசைட் அத்தாரிட்டி ஏழாம் இடங்கிறது அதுதான். அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். எட்டில் கேது இருக்குது. வாழ்கிறதுல விருப்பம் இல்லையாண்ணா? ஏதாவது சூசைட் ட்ரை பண்ணியிருக்கியா? ட்ரை பண்ணேன்னா எப்படி சொல்கிறது, ட்ரை பண்ணேன்னா நிறையா சூசைடல் தாட்ஸ் நிறையா வரும். ஆமாம், நம்மளாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு. நம்மளாம் ஏன் இருக்கும், நம்ம நிறையா பேருக்கு. நான் எப்படின்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆள். இப்போ எங்கள் பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபோனை கட் பண்ணால் கூட கஷ்டப்படுவேன் நான் ரொம்ப. ஸோ அது அவ்வளோ சென்சிட்டிவ் நான். ஏன்னா எட்டாம் இடத்துல கேது. உனக்கு இதில் லக்னம் தப்பு. காரணம் ஏன் லக்னம் தப்பாகுதுன்னா, அன்றைக்கி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா, சூரிய உதயம் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. இருட்டு கிடையாது, ஒரு லைட் வெளிச்சு பற்ற வச்சு கூட பார்த்துடலாம். ஆனால் சூரிய உதயத்தை வச்சு தான் அன்றைக்கி நேரத்தையே கணக்கு பண்ணாங்க. இப்போ சொல்லுவாங்க, இங்கேருந்து புறப்புற ட்ரெயின் அங்கே போய் லேட்டாக சேர்ந்துச்சு, சீக்கிரம் சேர்ந்துச்சுன்ன மாதிரி. இந்த சூரியன் பூமியை சுற்றி வர்றது 365 நாள் கரெக்டு தான். ஆனால் அது சுற்றுறதுல கொஞ்சம் வந்து அந்த கிரக சூழ்நிலைகள் வந்து அமாவாசை பௌர்ணமியெல்லாம் முதல்ல கரெக்டாக 6 மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் 6 மணி வரைக்கும். இப்போ வந்து கிரக சூழ்நிலைகள் மாறிடுச்சு. இந்த சுனாமிக்கு அப்புறமோ இல்லை இந்த ஒரு போன தலைமுறையில் வந்து நிறைய பிரிவுகள் கிடையாது. இன்றைக்கி அதே ஜாதக பொருத்தம் தான். இன்றைக்கி அதே ஜாதக பொருத்தம் பார்த்தும் அத்தனை பேரும் கோட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, உனக்கே பாரு, மகர லக்னம் இருக்குது, லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு. அதான் உடம்பு ரெண்டாம் இடங்கிறது தலை முதல் இடம், ரெண்டாம் இடம் உடம்பு. உடம்பில் ஸ்கின் அலர்ஜி இருக்கா? ஸ்கின் அலர்ஜி இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? பெருசாக இருக்கும். அதான் ராகு. நீங்கள் என்னை பார்த்தாலே தெரியும் இங்கே புள்ளி புள்ளியாக இருக்கா. அது உடம்பு ஃபுல்லாக இங்கே முதுகில் ஒரு 300 பிம்பிள், வெறுமனே பிம்பிள். 200 புடவை எடுத்து வச்சா சரியாயிரும். நான் ஜாதகம் தான், அதே தான். அதான் வெளிநாட்டுக்காரங்க எனக்கு ஃபோன் வரும், நான் ஜாதகத்துக்கு காசு நான் கற்றுக்கலை. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, நிறையா கனவுல இறைவன் காட்சி கொடுத்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பவர் வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது நடக்க போகுது, இந்த மழை வர்றது கூட முன்னாடியே தெரியும் சொல்லியாச்சு. ஆனால் இது நம்ம வெளியில் சொன்னால் நம்மளை காமெடி பண்ணி. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி வந்து மணி கல்வி வரைக்கும் எல்லாமே வியாபாரம் ஆகிடுச்சு. ஜாதகம் வியாபாரம். இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா இது கலை. இதெல்லாம் அந்த காலத்தில் இதை தொழிலாக பார்க்கல, புனிதமாக பார்த்தாங்க, சேவையாக பார்த்தாங்க. குருகுலம், குலத்தை காப்பது குரு, அதான் குருகுலம். குருகுலம் சும்மா கிடையாது, குலத்தை காப்பது குரு. அந்த குருக்கு தான் தெரியும் இது என்னென்னு. இன்றைக்கி அன்றைக்கி சொல்லுவாங்க, டே இன்றைக்கி 10 இப்போ தான்டா 10 ஆச்சு, நேற்று இந்த நேரம், இன்றைக்கி இத்தனை மணிக்கு தான் 10. சூரியனை வச்சு தான் டைம் கணக்கு பண்ணாங்க, சூரியனை வச்சு தான் பேஸு. இன்றைக்கி அப்படி கிடையாது. அதே மாதிரி சந்திரனை வச்சு தான் ராசி. 27 மனைவின்னு சொல்லுவாங்க, 27 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும். அப்போ இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு இருக்கும் நமக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பார்ட் இருக்கும் உடம்புல. இதில் எந்த பார்ட்டி வைக்கும் அந்த கிரகம் இதில் கெட்டுடும், அந்த உறவு நமக்கு அதில் கெட்டுடும். அதான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்க. அப்போ அவன் காலில் விழுகிறன்னு அர்த்தம் கிடையாது. அந்த வழியில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பெண்டிங் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணால் நம்ம லைஃப்க்கு கிளியர். ஏன்னா நம்ம உடம்புல எதுவுமே நம்மளை கேட்டு இயங்காது. அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நான் பார்த்த 99 ஜாதத்தில் எல்லாமே தப்பாது, நீங்கன்னு கிடையாது. அதனால தான் நான் பர்ஃபெக்டாக கரெக்டாக மேட்ச் பொருந்திடும்.
ஒருத்தங்க வந்து திருமண பொருத்தம் பார்த்தாங்க, ஒரு பையன் வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கும்போது லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஒப்பீனியன், ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்து என் பையன் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்லும்போது இந்த லக்னம் தப்புமா, ஆனால் லக்னம் வந்து எட்டுக்கில் குரு வந்து உச்சம் ஆட்சி பெற்றிருக்கு, பையனை கொஞ்சம் எனக்கு குரு வந்து தனிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே பால்னு சொல்லுவோம், ஆனால் ஆட்சி உச்சம் விதிவிலக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு நானாக சொல்லிடுவேன், ஏன்னா என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது, இவங்க வருவாங்கன்னு தெரியாது, பையனை கேர்ஃபுல்லாக பாருங்கள், என்ன இறந்தது ஜாதகத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க, அந்த அம்மாவால் தாங்க முடியல, ஏன்னா ஏழில் குரு ஆகா இருப்பான் ஓஹோ இருப்பான்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஆனால் எட்டில் குரு லக்னம் தப்பு, அந்த ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு, அதனால தான் இப்போ உங்களுக்கு இது லக்னங்கும் போது ஒரு குழந்தை தலையிலாக பிறக்குதுன்னா இது தான் உங்களுக்கு ரெண்டாம் இடம், இது வந்து பன்னெண்டாம் இடம், அந்த பன்னெண்டாம் இடங்கிறது வந்து நமக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல நமக்கு தூக்கம் பன்னிரெண்டாம் இடம், ஒரு ஜாதகத்தை வந்து இப்படி தான் அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது தலைகீழா அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தலைகீழாக இருக்கிறத தான் கணக்கு பண்ணி எடுக்கணும், உங்களை தலைகீழாக திருப்பி வச்சு தான் இந்த ஜாதகத்தை கணக்கு பண்ணணும். இப்போ நேராக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி, இப்போ நல்லா பார்த்துங்க சனி மட்டும் கரெக்டாக ட்ராவல் பண்ணுவார், ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி, ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி, அப்போ உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு தலையை போட்டுருவான், பன்னெண்டாம் வீடு தான் தலை, ரெண்டாம் வீடு உடம்பு, மூணாம் இடங்கா குழந்தை இப்படி. இப்போ மேஷ லக்னம்னா தலையை தூக்கி பன்னெண்டில் போட்டுடணும் உடம்பு இதில், அப்போ ஒரு குழந்தை பூமியில் வந்து தணிக்கும் போது பன்னெண்டாம் வீடுங்கிறது உங்களுக்கு தலை, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடங்கிறது கால், இப்போ கால் இதில் ராகு அப்படின்னா இடுப்புக்கு கீழே ரெண்டாம் இடம், இடுப்புக்கு கீழே தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம் பார்த்த மாதிரி என்ன சொல்கிறேன் அது எனக்கு அதான் சொன்ன, நான் பன்னெண்டாம் வீடு இப்போ ஒரு குழந்தை மேஷ லக்னம் அப்படின்னா பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாடு, மருத்துவம் மெடிசன், தூக்கம் விரயம், நம்மளுடைய மெடிக்கல் செலவெல்லாம் பன்னிரெண்டு, அந்த வீட்டில் புதன்கிற பச்சளை மருத்துவர் வந்து நீச்சம், புதன்னா பச்சளை மருத்துவர், அப்போ நம்ம வந்து இயற்கை விட்டு செயற்கைக்கு போகும்போது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டுங்கிறது மோட்ச வீடு, நீங்கள் இப்போ எல்லாருமே எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா மோட்ச வீட்டுக்கு போயிட்டீங்க, செத்ததுக்கு சமம், இன்றைக்கி இருக்கிற நாகரிகம் செத்த போனத்துக்கு சமம், அதனால தான் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கேன், கேட்டால் போனோன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, எல்லாம் வெள்ளிநாட்டு நாகரிக மோகம் தாங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கு ராசியில் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராசி குரு சந்திரன் சனி, குருவோட ஏதோ ஒரு பாவகிரகம் இருந்தால் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அதில் நீச்சம், இப்போ சந்திரனோட என்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உங்கள் தாத்தா பாட்டி இவங்க கூட பிறந்த மூத்தவங்களாக இருந்தால் அந்த கேன்சர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும், அம்மா கூட பிறந்த மூத்தவங்க குரு கேன்சர் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு சூரிய பகவான்னா ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா இருக்கும், அப்போ அந்த கர்மாவுக்கு ஒரு உறவு இருக்கும், அப்போ அந்த உறவு உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு, அப்போ அந்த உறவு வழியில் தாத்தா யாருன்னு போய் தான் அந்த குளம் சார்ந்த தெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் தீர்ப்பாகுமே தவிர அதுக்குண்டான மெடிசன் நீ சாப்பிட்டீங்க சரியாக, இது ஒரு விட்டு போன ஒரு அவ்வளோதான். இப்போ ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிறது அவங்க ஜீன் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வேப்ப மரத்தை வந்து சொல்லிடுவாங்க, இந்த சூரியன் பிறந்த நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம், சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம், அதே மாதிரி இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏத்த வீடு வந்து ஏழாம் இடம் வந்து நல்லா பார்த்துக்குங்க, ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சனி வந்து இப்போ இந்த மேஷத்தில் நீச்சோன்னா ஏழில் உச்சம், ஆனால் ஏழாம் இடம் தான் நமக்கு பார்ட்னராக போடுவோம், அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்புல அயன்சத்து கம்மினா ஆப்பர்னெட்டுக்கு அயன்சத்து ஜாஸ்தி, அப்போ அந்த லக்னம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பொருத்தம் கரெக்டாக இருக்கும், வரக்கூடிய சந்ததி கரெக்டாக இருக்கும், உங்கள் லக்னம் இந்த ஜாதகங்கிறது சும்மா கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம், அதே ஆப்போசிட்டில் அந்த கிரகம் வந்து நீச்சமாக இருக்கும் இன்னொன்று உச்சமாக இருக்கும், இதை கணக்கு பண்ணி உனக்கு என்ன பொருத்தம் இந்த உடம்புக்கு தேவைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சயின்ஸு, இதுக்கு பேர் ஜாதகம் கிடையாது சயின்ஸு. அப்போ இந்த கிரகங்களும் பிரபஞ்சத்தை வந்து நம்மளை இயக்குதுன்னா அதுக்கு உறவுகளாக போட்டு அந்த காலத்திலே பிரிச்சுட்டான், இதுக்கு பாடெல்லாம் எவனும் கற்றுக் கொடுக்க முடியாது. நான் படிக்காத ஜாதகம் அப்படின்னா என் லக்னத்துக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டே, இப்போ எனக்கு எல்லாம் வந்து மகர லக்னம் மகர லக்னம்னு சொன்னாங்க ஒரு நேரத்தில், நான் ஒரு 50 500 நான் நிறைய பேத்துட்டு பார்த்துருப்பேன், நான் எக்கச்சக்கம் பேத்துட்டேன் நிறைய யூடியூப்பாக அது இது, இப்போ என் மண்டபக்குள்ளே வேறு மாதிரி வந்து உட்காந்துருக்கு. என் கடைசியில் ஜாதகம் நான் பார்த்தீங்கன்னா என் பேர் முருகப்பெருமாள், ஆனால் என் மகர லக்னம்னு போட்டிங்கன்னா லக்னத்தில் சுக்கரன் இருக்கும், பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது,
ஆனால் தனுசில் எனக்கு கேதுவும் சந்திரனும் இருக்கும். கேது செவ்வாய் போல் செயல்படும். அதே மாதிரி எனக்கு கன்னியில் சனி செவ்வாய் இருக்கும். அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சந்திரனை பார்க்கும். முருக பெருமாளுங்கிறது பேர் கரெக்டாக அட்டாச் ஆகிடும். எங்கள் அப்பா பேரை வந்துன்னா தலை வாணிமுத்து. அப்போது சனி செவ்வாய் அந்த ஒன்பதாம் இடங்கிறது சூரியன். அந்த தலைக்கு சூரியன் அதிபதி, அப்படி இல்லைன்னா செவ்வாய் அதிபதி. செவ்வாயை தலைன்னு சொல்கிறான், முதல் வீடாக போட்டால். இன்னொன்று ஹெட்டுனா சூரியன். அப்போ அந்த தலைக்கு சூரியன் செவ்வாய், சனி கா பார்வைக்கு பார்த்து மீனத்தில் அந்த சூரியன் இருக்கும் எனக்கு. அப்போது இந்த பேருக்கு அதே மாதிரி என் தம்பி எங்கள் அம்மா இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தனுர் லக்னம் வருது. அப்போ எனக்கு பதினொன்றில் குரு, பதினொன்றில் குருங்கும்போது இப்போ குருதேசம் எனக்கு ஸ்டார்ட்டு. அப்போ செவ்வாய் அதில் பார்க்கும்போது அப்போ எனக்கு இந்த நேரத்தில் காதில் கடவுளை பேசின மாதிரி, நான் என்ன சொன்னாலும் பழிக்கும் அப்படிங்கிறது நான் என்ன அமைக்கும்போது விதிக்கப்பட்ட விதி, அமைக்கப்பட்ட விதி. ஏன்னா என் லக்னத்தை நானே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதை மாதிரி நான் ஜாதகத்தை அடுத்தவங்க என்னுடையதை தேடி 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 என்னை தேடி இப்போ கடைசியில் மற்றவங்களுக்கு அது பயன்படுது. எதுக்கு 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 எதுக்குன்னு அதப்போ எனக்கு லக்னத்தில் கேது. நிறைய பேர் பன்னெண்டில் கேது இருந்தால் கடைசி பிறவின்னு சொல்லுவாங்க. மனித பிறவியே கடைசி பிறவி தான். அப்படியா? ஆமாம், மனித பிறவியே கடைசி பிறவி. கடவுளின் அவதாரம் மனிதன். ஏன்னா இந்த காக்காய்க்கு சோறு வைக்கிறது, மாட்டுக்கு சோறு வைக்க சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. என்ன முன்னோர்கள் தெரியுமா? காக்கா குருவி ஓரறிவிலிருந்து அஞ்சறிவு ஜீவராசி வரைக்கும் நம்மாடி நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டவை. நம்மலாம் அது முன்னாடி அப்போ இருந்தோம். நமக்கு அது மூத்தது. நமக்கு அது மூத்தது. ஆ, நம்ம ஐந்து அறிவுலேருந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன். கடைசி பிறவி மனித பிறவி. அப்போ அதெல்லாம் நம்ம முன்னோர்கள். அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நமக்கு மூத்தவங்க, நமக்கு வாழ சொல்லி கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான், சாப்பிட கற்றுக் கொடுத்தது அவங்க தான், பறக்க கற்றுக் கொடுத்ததுன்னா விமானம் கண்டுபிடிக்கிறது அவங்க தான், பறவையை கண்டனும். இப்படி விதையை வந்து சாப்பிட்டு போட்ட இடத்துல முளைக்கும் போது விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது அவங்க தான். நம்ம முன்னோர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அவங்க நம்ம முன்னோர்கள். அவங்கள அவங்களுக்கு அறிவு கம்மி, ஆனால் அவங்க இயற்கை சூழலிருந்து மாறலை. இயற்கை சூழலிருந்து மாறி பரிணாமம், நம்மளுடைய பரிணாமம், அதே மாதிரி இன்றைக்கி நிறைய கண்டுபிடிப்புன்னு செயற்கை ரீதியாக மாறினது இயற்கை விட்டு ஒதுங்கினது நாம தான். விதை இல்லாத பொருள். அப்போ குழந்தைங்க அஞ்சு வயசில் மூணு வயசில் மாதவிடாய் பிரச்சனை வரும். இனிமே வருமா? அடுத்த சந்ததி எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி. ஆமாம், ராஜராஜ சோழன் வந்து கையில் எடுத்து சுற்றின வாளோட இடம் மட்டுமே 60 கிலோ. நம்ம தாத்தா இன்னைக்கு வருங்கால சந்ததி எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டம். 35 வயசில் நம்ம பழைய காலத்து படம் எடுங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் காலத்தில் அவங்க நடித்த படங்களில் அவங்க 40 வயசில் வாலிப வயசு டூயட் பண்ணாங்க. ஆமாம், இப்போ நீ அந்த வயசில் வந்தவங்களுக்கு தாத்தா பாட்டி கேரக்டர் தான் கொடுப்பேன். ஆமாம், இப்போ அதான் பண்ணுறாங்க. 15 வயசு பையன் ஹீரோ இன்றைக்கி. அன்றைக்கி 15 வயசு பையன் வீட்டில் நல்லது கெட்டது கெட்ட பழக்கத்துக்கு போனால் தட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு கெட்ட பழக்கம் ட்ரெண்டு. ட்ரெண்டு ரெண்டு. அப்போ இதெல்லாமே பண்ணுறது 12வது வீடு, மோட்ச வீடு, வேலை செய்யுது சுக்கிரன் அப்படின்னா சினிமா துறை. இதை கெடுத்தது பூரா சினிமா துறை, கலைத்துறை. சினிமாய் மாயை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொழுதுபோக்குக்காக கண்டுபிடிச்சது. அப்போ அதில் போடுறான், இது இந்த படத்தில் வரும் கதைகள் கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனை. ஆனால் நீ கற்பனை உலகத்தில் தானே இருக்கு. கேட்டால் சொல்கிற, இன்னைக்கு உலகம் அப்படி தானே இருக்குது. அப்போ செத்துருக்காங்க தானே? ஏன்னா கலியுகத்தில் மகாபாரத யுத்தம் தொடங்குதுன்னு நிறைய சொல்லிட்டேன். அவனுக்கும் புரியலை, வாழ்றதுக்கு வாழ்ற செத்துட்டு போயிடுறேங்கிறான். மனித பிறவி அழியா பெரும்பிறவி. மனிதனுடைய ஆயுள் காலம் 247 வருஷம். அதுக்கும் உதாரணம் என்கிட்ட இருக்கு. எனக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் இருப்பாங்களா யாருன்னா ஒருத்தங்க? 200 உடல் அழியும், உயிர் அழியாது. ஆமாம், அதுக்கு கட்டினதான் சாமி. அதான் சொன்னேன், 18 சித்தர்கள் செத்ததுக்கப்புறம் கடவுள், 51 சக்தி பீடமும் செத்ததுக்கப்புறம் கடவுள் அப்படின்னா நம்ம கடவுள். கடவுள் 18 சித்தர்கள் செத்ததுக்கப்புறம் கடவுள். அப்போ அவங்க உடல் அழிந்ததுக்கப்புறம் கடை இந்து போனதுக்கப்புறம் அவங்க இறைவனார். அப்போ இயற்கை எதினார் காற்றில் கலந்த. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு அந்த உருவம் கிடையாது, அதுக்கு தான் வச்சோம் குலசாமி. அப்போ எந்த வழி உறவு உனக்கு கெட்டிருக்கோ அந்த வழியில் உள்ள நம்ம முன்னோர்களை விட்டுட்டு அதான் தாத்தா சொத்து பேர் எனக்கு. இப்போ காந்தி தாத்தா வந்து நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை எல்லாரும் அனுபவிக்கிறோம். தாத்தா சொத்து பேர் எனக்கு. அவர் மொழி வாரியாக இன வாரியாக நாட்டை பிரித்து விட்டு போயிட்டார். அந்த பிரச்சனை நம்ம அனுபவிக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். அவ்வளோதான், இந்த ஜாதகத்தில் அது வந்துடும். அதை நீ மாற்ற முடியாது.
இதை மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கு. இப்போ தாத்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடுக்கு எந்த வீட்டுக்கு எந்த வீடு, இப்போ ஒம்போ தந்தைக்கு தாய் 12 வீடு, தந்தைக்கு தாய் 12 வீடு, நம்ம அப்பாவுடைய அம்மா 12 வீடு, அம்மாவுடைய அப்பா 12 வீடு. எவ்வளோ அழகாக கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பல விதமான உறவுகள் இருக்கும். அப்போ அந்த எந்த உறவு கட்டிருக்கும் உனக்கு அதனுடைய உறுப்பு இந்த கட்டத்தில் உனக்கு அது எந்த பார்ட்டுன்னு கண்டுபிடிச்சா அந்த நோய் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு நீ ஆப்ரேஷன் அறுத்தினாலும் தீராது. இயற்கையில் ஒரு மரத்தை நீ வெட்டினதுக்கப்புறம் அது ரணம் தான். அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து உனக்கு பாதுகாக்க படைக்கப்பட்ட ஒரு கவசம். இந்த கவசத்தை வந்து பேரை வச்சு கரெக்டாக லக்கணம் கண்டுபிடிக்கணும். இப்போ சுப்பிரமணி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் சுப்பிரமணின்னு வரணும், மணினாலே சனி வரணும். நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு செவ்வாய் வீட்டில் சனி இருக்கு, செவ்வாய் வீட்டில் சனி இருக்குது, சுப்பிரமணிங்கிறது செவ்வாய். நான் மிதுன லக்னம் போட்டிருக்கேன், லக்னத்துக்கு இது கடக லக்னம், லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கார், சுப்பிரமணி வந்தாச்சு, செவ்வாய் வீட்டில் சனி, செவ்வாய் ஏழாம் பார்வை உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும் பார்த்துக்குங்க. இப்போ ரா முருகனுக்கு வந்து கையில் இருக்கிற வேல் ராகு, உங்களுக்கு அது எட்டாம் பார்வையாக ராகுவும் பார்த்துருக்கோம். அந்த சுப்ர அந்த ராகு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் பேரை மாடலா சுதீர் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாலும் உங்கள் ஒரிஜினல் பேர் வேலை செய்யும். நான் இப்போ நியூமராலஜி பிரகாரம் கல் போடுறாங்கல்ல, எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தான் அந்த கல் போட சொல்லுவான். அவன் லக்னம் தப்பாக இருந்தாலும் அந்த கல் கெட்டிருக்கான்னா உனக்கு அந்த அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே, இப்போ மனிதனுக்கு எல்லாமே கட்டுப்படும். பறவையிலேருந்து விலங்குகள்லேருந்து மரம் இருந்து இன்றைக்கி காற்று வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத காற்று வரைக்கும் அடைச்சி ஆக்சிஜன் வைக்கிறீங்க, காற்றை வைக்கிறீங்க, நீரை வைக்கிறீங்க, நிலத்தை வைக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் விற்றுக்கிட்டே இருக்கீங்க. ராசிக்கல், இன்னும் வாஸ்து, வாஸ்துங்கிறதுக்கு பகவான், அஷ்டதிக் பாலகர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நாலு திசை அதான் சொல்லுவாங்க, உருவம் ஒன்று, துருவம் ரெண்டு, திசை நான்கு, திக்கு எட்டு. திக்கத்தவனுக்கு தெய்வம் துணை, திக்கு அற்றவனுக்கு. அப்போ இந்த எட்டு திக்கு தெரியல அப்படின்னா அவங்க எல்லாமே தெய்வமாக இருக்காங்க. இங்கே எல்லாமே கரெக்டாக ஓரளவு போயிட்டுருக்கு, இது தெரியணும். இங்கே அடிப்படையே தப்பு எப்படின்னா, நீ மிஷினை நம்பி இன்றைக்கி இருக்கிற டைம் இப்போ மணி எத்தனை மணியோ இந்த மணியை கணக்கு பண்ணி குறித்து கொடுத்துருவாங்க. அங்கே லக்னம் உன் பேருக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பொதுவாகவே இன்றைக்கி கால நேரங்கள் மாறிடுச்சு, அமாவாசை பௌர்ணமி கரெக்டாக நேரத்தில் வரல, மத்தியானம் வர ஆரம்பிச்சிருச்சு, மழை காலத்தில் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, வெயில் காலத்தில் குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து சூரிய உதயம் கரெக்டாக எத்தனை மணிக்கு உதிக்குதோ இது 6 மணி, அதுலேருந்து நிழல் கடிகாரம்னு வச்சுருப்பாங்க, அது இன்றைக்கு வரைக்கும் மாறல. சூரியன் கரெக்டாக அந்த நிழல் வரும்போது தான் அது இன்றைக்கி டைம் பேக்கு. நான் பார்க்குற காலத்தில் எல்லாமே பின்னோக்கி இருக்குது, 12 வீட்டில் தான் லக்னம் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்குது. அப்போ பின்தங்கிடுச்சு, நீங்கள் எல்லாமே பின்தங்கி லக்னம்ங்கிற முதல் வீட்டிலேருந்து எல்லாருமே 12 வீட்டுக்கு, எல்லாம் 12 வீட்டில் இருக்கிறது. நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்க, 2 வீட்டில் இருக்கீங்க. ஆனால் பின்னாடி இருக்குது உங்களுடைய லைஃப்ங்கிறது, நிதானம் தேவை அப்படிங்கிறது இருக்குது பின்னாடி இருக்குது. இங்கே யாருக்குமே நிதானம் இல்லை, யாருக்குமே இல்லை. ஆ, உன் லக்னம் வந்து ஃப்ரண்ட்டு, ஆனால் லக்னம் பின்னாடி இருக்குது. அப்போ உங்கள் 12 வீடுங்கிறது 11 வீடு, லாபங்கிறத நீ 12 வீடாக போடுற. அப்போ உனக்கு பேசிக்கே தப்பாயிடும். இப்போ இதில் வந்து தொழில் அப்படின்னா 9 இடம் சொல்லுவோம், 8 கேது இருக்கு. என் கணக்கு பிரகாரம் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கியா? அட்டன்லாம் பண்ணது கிடையாது, மன உளைச்சல்னால யோசிச்சிருக்கேன் நான். எத்தனை தடவை? பல வாட்டி யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கிறது வேஸ்ட், ஏன்னா 8 கேது இருந்தா அதுதான். ஏன்னா 8 அதிபதி சனி வீட்டில் கேது, அந்த சனி நீச்சம், அந்த சனி நீச்சம். இப்போ ஜாதகம், ஆனால் அந்த வீட்டில் குரு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? குரு இருக்குங்கிறத விட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த வீட்டில் இருந்து கரெக்ட். அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த தாட்ஸ் கிரியேட் ஆகுது? அது அதுக்கு அது கொடுக்கும் அந்த தாத்தா. இந்த வீட்டுக்கு யார் அதிபதியோ அவர் உனக்கு அந்த எண்ணத்தை கொடுப்பாரு, அவர் தான் அந்த எண்ணத்தை. இப்போ கேதுன்னா எல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பற்றற்றவன், சிவன், தலை கிடையாது கேதுக்கு, ராகு தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுனா வந்து நிழல் கிரகம்னு சொல்லிடுவாங்க. இப்போ 7 கிரகம், இப்போ மேலே வந்து நம்ம படித்ததில் 8 கோள் இருக்கும், மேலேன்னா நிறைய பேர் மேலே மேலேன்னு சொல்கிறாங்க. பூமியை சுற்றி தான் எல்லாமே இருக்குது, பூமியை சுற்றி தான், ஆனால் மேலே கிடையாது. ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் நவ கிரகம் இருக்கும், ஆனால் பூமிக்கு கிரகம் இருக்காது.
கிரகம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? இந்த சூரியன் ஒரு கிரகம், சூரியன் அது ஒரு கோள், ஒரு கோள், மொத்தம் எட்டு கோள் இருக்கு இல்லையா? சூரியன் இருக்கு, புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் பூமி, பூமிக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, குருக்கு அடுத்தது சனி. எட்டுக்கு எட்டு கிரகம் ஆச்சு, எட்டு கோள். இதில் பூமியில் ஏழு கிரகத்தை வச்சுருப்பானே தவிர பூமிக்கு எந்த கோயிலையும் கிரகம் இருக்காது நவகிரகத்தில். பேசிக் நீ இதுவே உனக்கு தெரியல பாரு. எந்த ஒரு கோயிலுக்கு வேணாலும் போ, நவகிரகத்தில் பூமிக்கு கிரகம் இருக்காது. இல்லை இல்லை, ஆமாம், நீ செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் வைப்பியே தவிர, செவ்வாய்னா நீ பிறப்பு, உன் குழந்தை, ஒரு மனிதன் பிறக்கிறது பூமியிலன்னு சொல்லியிருக்கோம். இதை பூமிக்காரகன்னா நம்மளால் நிலம் நிலம் நிலம், ஆனால் செவ்வாய் மாங்கல்யக்காரகன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆண் செவ்வாய் நிறைய விஷயம் இருக்குது. இங்கே ஏதோ பேசுகிறாங்க, அதனால் நான் எந்த ஜாதகக்காரனையும் நம்புறது கிடையாது. இங்கே ஜாதகம் அனைத்து பார்க்குற அத்தனை பேத்துமே குற்றம் தான். அவங்க பார்க்குற முறை கரெக்டாக இருக்கலாம், முதல்ல இங்கே பார்க்குற விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல அடிப்படை கரெக்டாக இருக்கணும். நீ பார்க்குறத கற்றுக்கிட்ட, கரெக்டாக பார்க்குறத, ஜாதகம் பார்க்குறத கற்றுக்கிட்ட, ஆனால் பின்னாடி உனக்கு லக்னம் கரெக்டானு தெரியணுமே. உன் உயிர் கரெக்டாக, நீ தனித்த நேரம் கரெக்டாக இருந்தால் தான் உன் லைஃப் கரெக்டாக இருக்கும். அதான் சொல்லிடுவான், உனக்கு முன்ன பின்ன நடக்கும். அதனால தான் இந்த ஜாதகக்காரங்க இந்த வருஷம் சரியிருக்காதுன்னு சொல்லப்போ கொரோனா வந்து கிளி கிளின்னு கழிச்சது, நல்லா இருக்கும்னு சொல்லும்போது கொரோனா கழிச்சது, நல்லா இருக்காதுன்னு சொல்லும்போது மழையாக கொட்டி தீர்த்தது. கேட்டால் ஒரு வருஷம் முன்ன பின்ன வந்துடுதா? ஒரு கட்டம் மாறும்போதே உனக்கு எங்க முன்னேற மாட்டாங்க. அவங்களாம் கடவுள், கர்த்தர் கடவுள்னா நம்ம முன்னோர்கள் கடவுள். நம்ம உடம்புல ஜீன் இருக்குது, ஒரு வேப்ப மரத்தோட விதை இருக்குது, அதை போடாம் தேனையும் பாலையும் ஊற்று கசக்கதான் செய்யும். இன்றைக்கி அது உன் உடம்புல உன் தாத்தா பாட்டி ஜீன் தான் இருக்கும், கண் காது முடியல வரைக்கும் அந்த ஜீன் எடுக்கலாம். அதனால தான் வெளிநாட்டுக்காரன் நம்மளை வந்து நிறைய தமிழர்கள் வந்து அதி புத்திசாலியாக இருந்தாலும் இவனுங்களை நம்ம ஏமாற்ற முடியாது, அவனுக்கு தெரியுது மக்கள் தொகை அவனுக்கு கம்மி, ஆனால் அவனை விட நம்ம பிரில்லியன்ட்டு. கிரகங்களை கணிக்க தெரிஞ்ச நமக்கு இவங்களை கணிக்க தெரியலன்னா இவனுக்கு வந்து புகழுக்கும் இதுக்கும் அடிமை அப்படின்ற மாதிரி தானே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இங்கே உள்ள விதை அங்கே முளைக்காது. இவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி இப்போ இதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு டாப் டு பாட்டம், என் உடம்புல இருக்க பிரச்சனை உட்பட நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக? இதை விட பர்ஃபெக்டாக சொன்னவங்களாம் இருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்களை பற்றி யாருமே ஆராய்ச்சி பண்ணுறதில்லை, கல்வெட்டுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி அதெல்லாமே படித்து சொல்கிறதுக்கே காசு கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து குருகுலத்துக்கு வந்து கல்வியை கற்றுக்கிறதுக்காக கொண்டு போய் விடுவாங்க இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி, குரு குலம், அந்த குருக்கிட்ட போனால் உன் குலம் வந்து காக்கப்படுங்கிறதுக்கு தான் மறைவான சொல்லு. இறை ப்ளஸ் அவன் உணவு, நம்ம இறை இருந்தால் தான் அது உணவுங்கிறது, அதில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு குழந்தை தணிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரு அதான் சொன்னேன்ல, இப்போ சூரிய பகவானுக்கு ஒவ்வொரு கர்மா உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கர்மா அப்படின்னா சூரியனா தந்தை. அப்போ உனக்கு சூரியன் ஆறாம் இடம்னா எதிரி, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அந்த கோர்ட்டு கேஸுக்கு வந்தின்னு பார்த்தினாலே புதன் அங்கே வந்துடும் ஆறாம் இடம் வந்து. அப்போ ஆறாம் இடத்தை வந்து நீ எந்த லக்னமாக பிறந்தாலும் அந்த ஆறாம் உனக்கு எது மைனஸோ அதை தொட்ட நீ ஜெயிச்சிருவேன்னா, அந்த யார் உனக்கு எதிரியோ அவனுக்கு நட்பாயிட்டானா நீ ஜெயிச்சிருவேன். அதாங்க இப்போ சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரமே அஸ்தம்னு ஒரு கதை உண்டு, ஒரு கணக்கு. ஆனால் அஸ்தம் நட்சத்திரம் எங்கே போய் விழுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணியில் விழுவும். ஆனால் அந்த அஸ்தத்துக்கு குருவின் கர்ம பதிவு இருக்கும். அப்போ ஒருத்தன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கானா, அவன் குடும்பத்தில் அவங்க தந்தை வெளியில் கல்யாணம் லேட்டு, கல்யாணம் ஆன குழந்தை லேட்டு, கர்ப்பப்பை பிரச்சனை, இது சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்தப்பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்பா வழி சொத்து பிரச்சனை, அப்பா வழி அண்ணந்தம்பிகள் உறவு பிரச்சனை, தாய் மாமன் பிரச்சனை, தாய் மாமன் மொழி வழி குடும்பத்தில் கல்யாண பிரச்சனை, கல்யாண ஆகிக்கணும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு கிரகத்தை எடுத்தாலும் இவ்வளோ, நான் அதனால் ஒருத்தன் ஒரு ராசி சொன்னாலே உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு இந்த நோய் வரும்னு தெரியும், இதில் வந்து இதுக்கு இந்த இடத்துல தான் இருக்குங்கிறது தெரியும். அப்போ பேசிக்கே இங்கே அடிப்படையே தப்பாக இருக்குங்கிறேன் இல்லையா, லக்னம். அப்போ லக்னம் தப்பு, இப்போ வந்து லக்னமே இல்லைனாலும் ராசிக்கு இப்போ அன்னைக்கு பொருத்தம் பார்ப்பாங்க. அந்த ராசினா இந்த உடலுக்கு தான் பொருத்தமே தவிர உயிருக்கு வந்து, இந்த உடலுக்கு இந்த உடல் சேர்ந்தால் அந்த உயிர் தங்கும்னு அர்த்தம். சனி நீச்சமான இடத்துல இன்னொரு சனி நீச்சமாயிடுச்சுன்னா நீயே இருக்க மாட்டேன் பேசிக், அப்படி சேர்க்காது. அப்போ கிரகமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்க்கும், நீ அதில் பொருத்தம் பார்த்து வேணான்னு சொல்லிட்டு போய்டு. ஒரு ஜாதகத்துக்கு நூறு பொருத்தம் வரும் பார்த்துருக்கியா, ஆறு பொருத்தம், அஞ்சு பொருத்தம், ஏழு பொருத்தம். இங்கே அதான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா நீ 1000 தருவான் கரெக்ட், உண்மையை பேசுனா நீ காசு தர மாட்டேன்.
நான் நல்லவனா நடிக்கிறத விட நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் உண்மையை பேசிட்டு போகிறேன். எனக்கு ஜாதகத்தை பர்ஃபெக்டாக நான் கற்றுக்கிட்டு வரலை, அப்போ உள்ளேருந்து யாரோ என்னை இயக்குறாங்கன்னு தான். இப்போ பர்ஃபெக்டாக இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கர்மா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மா சொல்லுவாங்கல்ல, இந்த கர்மாவுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான் ஓன் வழிக்கு வழிமுறையை கரெக்டாக கொண்டு போனோம்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த ஜாதகங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், இது இங்கே சொல்ல தெரியல நிறைய பேர், சொன்னால் சூப்பராக இருக்கும். லைஃப்பை வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்ற முடியும். இங்கே எப்படின்னா கணிப்பு ஓகே, ஆனால் முதல்ல கரெக்டான்னு பார்க்கணும். அதான் சொன்னேன், இன்றைக்கி கால சூழ்நிலைகள் மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ யாரோ கணிச்சு கொடுத்த 24 hours நீ வைக்கிற, நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஏதாவது ஒன்று ரெண்டு கற்றுக்கிற அந்த ஓலைச்சுவடியை வச்சு குத்தி பெரட்டினா உனக்கு கிடைக்குங்கிற, எதையோ நம்பி எதையோ உனக்கு எல்லாருமே பணத்துக்காக தேட ஆரம்பிச்சிட்டான். பணத்தை பார்த்தா பணம் கூட வாய திறக்கும் அப்படின்னு, அப்போ பணத்தை தேடும் போது நீ பணமாயிடுவேன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீ இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வெளிநாட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன், என்னை தேடி வராதவங்களுக்கு பார்க்க மாட்டேன், எனக்கு விலை வேண்டாம், கலை போதும். சாஸ்திரத்தை நான் கலையாக மதிக்கிறேன், தெய்வமாக மதிக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் ஒரு 4 காப்பாற்ற முடியும், 40 செத்துட்டானே எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த 4 பேசினா போதும், எனக்கு பெருமையாக எதுவும் வேணும். இப்போ எனக்கு கர்ணன் ஒரு விருது கொடுத்தாங்கன்னா அது கூட ஒரு கணக்கு இருக்கும். இப்போ என் ஜாதகத்தில் கர்ணன் வந்து சூரியபுத்திரன், அந்த சூரியபுத்திரன் சனி நேர்மையானவர், அது மகாபாரதத்தில் ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி என் ஜாதகத்திலே இருக்கும். இது மாதிரி என் ஜாதகத்தை பற்றி அலசும் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு இப்படி தான் கரெக்டாக சொல்ல முடியும். உன் ஜாதகத்தை நான் பார்த்தேன்னா லக்னத்தை சரி பண்ணி எடுத்ததுனால தான் என்னால் இவ்வளோ சொல்ல முடியும். இது ரொம்ப ஈஸி, கற்றுக்கிட்டவனுக்கு அதான் பழக பழக பாலும் புளி. இங்கே இருக்கிறவங்க ஏதோ கடமைக்கு பண்ணுறாங்க, கடமைக்கு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கடமைக்கு பண்ணுறாங்க, நீங்கள் கடுமையாக பண்ணுறீங்க. கடுமையாக பண்ணுறேன்னா விவாதம் தானே, நான் யார்கிட்டனாலும் பண்ணுவேன், ராசிக்கல் மோதிரம் வாஸ்து பார்க்குறேன், நியூமராலஜி, நீ எந்த வழியில் போனாலும் என்னால் சொல்ல முடியும், அந்த நோய்க்கு மருந்து என்னால் சொல்ல முடியும், நிவர்த்தி சொல்ல முடியும், பரிகாரம் ஹோமம் பண்ணக்கூடாது, திதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது, மகாபாவம். நோய்க்கு மருந்து உணவே மருந்து, உறவே கடவுள், அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான். நீ புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது, பழசு ஆல்ரெடி இருக்குது. என்றைக்குமே பழையது சொல்லுவாங்க, பழசுக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி புதுசுக்கு எதுக்குமே இருக்காது. ஓல்ட் இஸ் கோல்டு தான், அது கோல்டு, அதுக்கு தங்கம்னு பேர் வச்சுருக்கான், அந்த தங்கத்துக்கு அதிபதியே குரு தான். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது.